வெல்கம் டு ஐகி சினிமா சினிமால என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு வாங்க பாக்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ராம் அவர்கள் நிவின் பாலே வச்சு ஒரு மூவியை டேரக்ட் பண்ண போறாரு ஆமாங்க டேரக்டர் ராம் பேரன்பு தரமணி மீன்கள் இந்த படத்தெல்லாம் கொடுத்தவர் தான் டேரக்டர் ராம் இவர் இப்போ நிவின் பாலே அவரை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அண்ட் இந்த மூவி மலையாளம் அண்ட் தமிழ்னு ரெண்டு லாங்குவேஜ்லையும் வரப்போகுது ஆல்ரெடி பேரன்பு படத்தையும் இவர் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி இப்போது நிவின் பாலை வச்சும் ஒரு படத்தை பை லாங்குவேஜில் கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க தலை சிக்ஸ்டி ஒன் அப்டேட் வந்தாச்சு ஆமாங்க தலை சிக்ஸ்டியோட வலிமை படம் ஹெச் வினோத் டேரக்ஷன்ல போனி கபூர் அவரோட ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காரு வலிமை அப்டேட்டே இன்னும் வராத நேரத்தில் இப்போ தலை சிக்ஸ்டி ஒன்னுக்கான அப்டேட் வந்தாச்சு அண்ட் இதுவும் ஹெச் வினோத் அவரோட டைரக்ஷன்ல போனி கபூர் அவரோட ப்ரொடக்ஷன்ல அதே காம்போ இணைய போகுது ஆல்ரெடி நேர்கொண்ட பார்வையும் இவங்க காம்போதான் வலிமையும் இவங்க காம்போ தான் இப்போ மூணாவதா இந்த படத்தையும் நம்ம அஜித் அவர்கள் சைன் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா கூட இப்படி தான் மூணு படமும் லைனாக பண்ணாரு அதே மாதிரி மாதிரி இப்போ வினோத் அவரோட டைரக்ஷன்ல மூணு படமும் அப்படியே லைனா பண்ணிருக்காரு சோ இந்த படத்துக்கான அப்டேட்டாவது சீக்கிரமா வருமா இல்லையா அப்படின்றதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஓடிடியில் வெப்சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குதுங்க அந்த வரிசையில் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஹிட் கொடுத்த சீரிஸ் தான் ஃபேமிலி மேன் இந்த ஃபேமிலி மேன் பார்ட் டூவில் சமந்தா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் இப்போது சமந்தா அதில் வில்லியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆயிருக்கு ஆமாங்க இந்த வெப்சீரீஸோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இவங்க இதில் வில்லியாக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டைரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு அல்லு அர்ஜூன் அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்ற நியூஸை சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவரே இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறதாகவும் எதுவாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் அவரோட ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க கொற்ற தெய்வம் கூறைய பிச்சுட்டு தான் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி யாருக்குப்பா கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு தாங்க ஹீரோ அப்படின்னா ஹைட்டாக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் உடைச்சு எப்படி இருந்தாலும் நடிச்சா போதும் அவர் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு சொன்னவர் தான் விஜய் சேதுபதி இவர் இப்போ எட்டு படங்கள் கிட்டத்தட்ட சைன் பண்ணியிருக்காராம் ஒரு ஒரு படத்துக்கும் பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரா அது இல்லாமல் தெலுங்கு பக்கம் போனால் ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாராம் இதெல்லாம் இல்லாமல் இந்தியில் ஒரு வெப்சீரிஸும் சீரீஸும் பண்ணிட்டு இருக்காராம் அண்ட் அந்த வெப் சீரிஸ்க்கு மூணு சீசனுக்கும் சேர்த்து ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் இதே மாதிரி நிறைய சினிமா நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐக்கிய சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க